எல்லோருக்கும் வணக்கம். இது கோயம்புத்தூர் ஸ்ரீநீர் ஹாலோ பிளாக் மிஷின் மேனுஃபேக்சரிங். இன்னைக்கு நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா, செமி ஆட்டோ ஃபீடர் பிளாக்மிங் மிஷின் பற்றி பார்க்க போகிறோம். இதுதான் அந்த செமி ஆட்டோ ஃபீடர் பிளாக்மிங் மிஷின். இது வந்து கொஞ்சம் நியூ மாடலாக பண்ணியிருக்கிறோம். வாங்க இதை பற்றி டீட்டெயில் பார்ப்போம். இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா, ரா மெட்டீரியலில் இங்கே கொட்டிடுவாங்க. இந்த பக்கெட்டில் கொட்டினதுக்கப்புறம் இங்கே லிவர் இருக்கு பாருங்கள், இந்த லிவரை வந்து ஆப்ரேட் பண்ணுவாங்க. இந்த லிவர் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த பக்கெட் வந்து உள்ளே வெளியே போகிறதுக்காக இந்த லிவர் கொடுத்துருக்குறோம். மற்ற இந்த ரெண்டு லிவர் பார்த்தீங்கன்னா, இது வந்து டை, டாப் டை அண்ட் பாட்டம் டை, இது வந்து ஆப்ரேட்டிங்காக கொடுத்துருக்குறோம். இந்த மூணு லிவர் பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டேட்டிங்காக வீல் வந்து இது ரைட்டும் போகும் லெஃப்ட்டும் போகும், அப்படியே நின்ன இடத்துல அப்படி ஆட்டோ மாதிரி திரும்பிடும், அதுக்காக கொடுத்துருக்குறோம். இந்த ரெண்டு லிவர் பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், இங்கே மூவிங் போட்டிருக்கேன் பாருங்கள். இது முதல்ல வந்து நான் வந்து ட்ராவல் மோட்டரை போட்டிருந்தேன், 2 HP ட்ராவல் மோட்டர் போட்டிருந்தேன். இப்போ வந்து ஹைட்ரோ மோட்டரை போட்டேன். இது வந்து ஆக்சுவலாக பெரிய பெரிய மிஷின் நான் போடுவேன், இந்த மிஷின் போட மாட்டேன். இது ஒரு நியூ லான்ச்சிங்காக இதுக்காக நான் போட்டிருக்கேன். இந்த மிஷினுடைய வைப்ரேட்டர் மோட்டர் பார்த்தீங்கன்னா மொத்தம் 7 HP வரும். அதாவது இந்த சைடில் 1 HP, பாட்டம் அந்த சைடில் 1 HP போட்டிருப்பேன், மொத்தம் 2 HP. பாட்டத்துக்கே வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 3 HP கொடுத்துருப்பேன், இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள், 3 HP கொடுத்துருக்கேன் பாருங்கள். பாட்டம் மட்டுமே உங்களுக்கு 5 HP வரும், டாப்பில் வந்து 2 HP கொடுத்துருப்பேன் பாருங்க. இங்கே 1+1 ரெண்டு கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா. மொத்தம் வைப்ரேட்டர் மட்டும் 7 HP வரும், மேலே பம்பு மோட்டர் 5 HP கொடுத்துருப்பேன். இது மொத்தமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 HP தேவைப்படும், 7+5 12 HP தேவைப்படும். 3-phase லைனில் இந்த மிஷினுடைய ஆயில் டேங்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25 லிட்டர் கெப்பாசிட்டி வந்துடும். 25 லிட்டரில் ஹைட்ராலிக் ஆயில் 68 கிரேட் போட்டுருவோம். ஆயில் நாங்கள் வந்து ஊற்றியே கொடுத்துருவோம். அதே மாதிரி மிஷின் குறைய ராடு எல்லாம் பார்த்தீங்கன்னா 40mm JCB பிஸ்டான் போட்டிருப்போம். போல்ட் நட்டு எல்லாமே டிவிஎஸ் போல்ட் போட்டிருப்பேன், எல்லாமே A to Z. சேனல் பார்த்தீங்கன்னா எல்லா சேனலுமே 5 கிரண்ட சி சேனல் கொடுத்துருப்பேன் பாருங்கள், எல்லாம் 5 கிரண்ட சி சேனல். இந்த மிஷினுக்கு பேக் வீல் பார்த்தீங்கன்னா ஸ்டீல் கொடுத்துருப்பேன், ரப்பர் வீல் கொடுக்க மாட்டேன். ஏன்னா அந்த மிஷினுடைய லோடு தாங்கணும், அதுக்காகத்தான் பேக்கில் ஸ்டீல் கொடுத்துருப்பேன் பாருங்கள். இங்கே ஒரு வைப்ரேட்டர் மோட் ஃபிட் பண்ணிக்கிறேன் பாருங்கள். அதே மாதிரி இதுக்கு வரக்கூடிய ரப்பர் மோட்டு பாருங்கள், கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து 12 பீஸ், அந்த பக்கம் 12 பீஸ் இப்போ ஃபிட் பண்ணியிருப்பேன். இது ரப்பர் பூட் எவ்வளோக்கெவ்வளோ ஹியாக ஃபிட் பண்ணுறோமோ அவ்வளோக்கெவ்வளோ இந்த மிஷினுக்கு ஆட்டோ ஃபீடர் தாங்கும். இந்த மிஷினுடைய ஃப்ரண்ட் வீல் பாருங்கள், ரொம்ப ஹெவியாக பெருசாக போட்டிருப்போம். இதுக்கு வரக்கூடிய பேரிங் பிளாக் ரொம்ப பெருசாக ஹெவியாக போட்டிருப்போம், அப்போ தான் இந்த மிஷின் தாங்கும். அதே போல் இதனுடைய பக்கெட்டுடைய இந்த ரெயில்ஸ் சேனல் ரெயில்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரே லென்த்தை போட்டிருப்பேன், விட்டு விட்டாக போடாமல் ஒரே லென்த்தை போட்டிருப்பேன். இந்த லென்த்தை போட என்ன ஆகும்னா, இந்த பக்கெட் வந்து ஒரே சீராக போயிட்டு சீராக வரும், எங்கேயுமே வந்து ஆட்டம் இல்லாமல் நேராக போயிட்டு நேராக வந்துடும், அந்த மாதிரி மெத்தேடு. இதுக்கு ஒரு வரக்கூடிய சிலிண்டர் பாருங்கள், இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள், அது ரொம்ப ஹெவியாக இருக்கும். சிலிண்டர் பாருங்கள், இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள், அது ரொம்ப ஹெவியாக இருக்கும். அதோடைய மவுண்டிங் பிளேட் ஆகட்டும், சிலிண்டர்ஸ் ஆகட்டும், இந்த கிளீவிஸ் ஆகட்டும், எல்லாமே ரொம்ப ஹெவியாக கொடுத்துருப்போம். வேறு கூட பீஸ் எல்லாம் பாருங்கள், எல்லாம் பெரிய பெரிய பீஸாக கொடுத்துருப்போம். இந்த அளவுக்கு போட்டால் தான் இந்த ஆட்டோ ஃபீடர் தாங்கும். இங்கே வரக்கூடிய பேரிங் பிளாக் பாருங்கள், ரொம்ப ஹெவியாக போட்டிருப்போம். இந்த மிஷினுடைய மொத்த பேனல் கண்ட்ரோலும் இங்கே வந்துருங்க, டோட்டல் 8 செட் இங்கே வந்துடும். அதே போல் இது டை பாருங்கள் எப்படி போட்டிருப்பேன்னா, இங்கே வந்து பாருங்கள், இது வந்து 12x8x6 12x8x6 10 பிளாக் வர மாதிரி போட்டிருப்பேன். அதே மாதிரி 12x8x4 16 பிளாக் வரும் இந்த மிஷினில். இது வந்து டபுள் ஸ்டோக் மிஷினு, நீங்கள் 16 இன்ச் போடுற மாதிரி இருந்தால் மிஷின் பாருங்கள் அந்த மிஷின் போடணும், பக்கத்தில் ஒரு மிஷின் பார்த்தீங்களா அந்த மிஷின் போடணும். உங்களுக்கு 16x8x6 போகிற மாதிரி இருந்தால் டபுள் ஸ்டோக்கணும். இது இதை விட இது அடுத்த மாடல் பெரிய மிஷின், இது இது போகணும் நீங்கள். அதாவது 16x8x4 16 பீஸ் வரும், நீளம் 16 இன்ச்சாக இந்த மிஷினு, நீளம் 12 இன்ச்சாக அந்த மிஷின் போடணும் நீங்கள். இப்போது நிறைய கஸ்டமர் கேட்குறீங்க, சார் ஆட்டோ ஃபீடர் மிஷின் எடுத்துட்டால் எங்களுக்கு சர்வீஸ் வருமா, இதை வச்சு நாங்கள் மெயின்டைன் பண்ண முடியுமா, அது மாதிரி நிறைய பேர் கேள்வி கேட்குறீங்க. கண்டிப்பாக சர்வீஸ் வரும், வராமல் இருக்காது. இந்த பெரிய மிஷினை பொறுத்த வரைக்கும் என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, சிலிண்டர் ஹைட்ராலிக் சிலிண்டர் மொத்தம் 6 சிலிண்டர் வந்துடும். இந்த 6 சிலிண்டரும் வைப்ரேஷன் ஜாஸ்தி இருக்கிறனால கண்டிப்பாக நட்டு போல் லூஸ் ஆகிற ப்ராப்ளம், அந்த ப்ராப்ளம் கண்டிப்பாக வரும். அது நீங்களே ரெடி பண்ணிக்கலாம், அந்த மாதிரி தான் கொடுத்துருவோம், சிஸ்டம் கொடுத்துருவோம். இந்த மாதிரி சின்ன மிஷின் போயிட்டால் பெரியவங்களுக்கு ட்ரபிளில் வராது. பட் ஆட்டோ ஃபீடர் பொறுத்த வரைக்கும் சர்வீசஸ் கண்டிப்பாக வரும், அது நீங்களும் ரெடி பண்ணிக்கலாம். சப்போஸ் ரெடி பண்ண முடியல சார், எங்களுக்கு ஆள் தேவைப்படனா கூட நான் இங்கேருந்து ஆள் அனுப்பி கொடுத்துருவோம், அதுக்கு உண்டான சார்ஜ் நீங்கள் தனியாக கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போது இந்த மிஷினில் பார்த்தீங்கன்னா முன்னாடி இங்கே சேர் ஆப்ரேட்டிங் வரும், அதாவது சேர் வச்சு கொடுத்துருவோம். சேர் வேணால் வச்சுக்கலாம், வேணால் ரிமூவ் பண்ணிக்கலாம், ரிமூவ் பண்ணி நின்று வேணால் ஆப்ரேட் பண்ண பண்ணிக்கலாம். இப்போது இந்த மிஷினுடைய கொஞ்சம் டீட்டெயில் கூட பார்த்துட்டோம், எங்கள் ஃபேக்ட்ரியில் ஒரு சின்ன டெமோ போடுறோம், வாங்க பார்க்கலாம்.
இப்போ இந்த மிஷினுடைய டீட்டெயில் எல்லாம் பார்த்துட்டோம். இப்போ எங்ககிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு விதமான ஆட்டோ ஃபில் மிஷின் பண்றோம். அதாவது இது ஒரு மாடலுங்க, இது ஒரு மாடலு, அது ஒரு மாடலு, அப்புறம் அங்கே பாருங்க பின் டைப்பு, அவங்க ஒரு மாடல் பண்ணியிருக்காங்க பெரிய மிஷின். அந்த மாதிரி ஒரு ஆறு விதமான மாடல் பண்றோம். இப்போ கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி, அதாவது கஸ்டமர் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஃபைவ் பிளாக்ஸ் போதுங்க இல்லை டென் பிளாக் போதும் அந்த மாதிரி கேட்டாங்கன்னா அவங்களுக்கு தகுந்த மாதிரி மிஷினை பண்ணி கொடுக்குறாங்க. இப்போ இந்த மிஷினுடைய கொஞ்சம் டீட்டெயில் கூட பார்த்துட்டோம். மேலும் இந்த மிஷினுடைய ப்ரைஸ் அண்டீட்டில் தெரிஞ்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் கொடுத்துறேன், எனக்கு கால் பண்ணுங்க. இன்னும் விளக்கமாக சொல்லித்தரேன். நன்றி, வணக்கம்.